இந்த ப்ராப்ளமும் நிச்சயமாக கஷ்டம் கிடையாது. ரைட், அந்த ப்ராப்ளத்தை வாசிக்கலாம். அதிகபட்சம் 3 நிமிஷம் ஆகும். லாக் மட்டும் உங்களுக்கு வேகமாக பார்க்க தெரிஞ்சுன்னா 120 செகண்ட்லேருந்து 180 செகண்டில் இதை செஞ்சிடலாம். ரைட், எப்படி செய்கிறோம் பாருங்கள். சார்கோல் பீசஸ் ஆஃப் ட்ரீ இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட். தி கார்பன் 14 கண்டென்ட் ஆஃப் திஸ் சார்கோல் இஸ் ஓன்லி 17.5% தட் ஆஃப் ஈக்குவலன் சாம்பிள் ஆஃப் கார்பன் ஃப்ரம் லிவிங் ட்ரீ. வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் ட்ரீ? ஏதோ ஒரு தொல்பொருள் இடத்துல வந்து என்ன என்ன செய்கிறாங்கன்னா, வந்து ஒரு மரம் வந்து கரியாக மாறிடுச்சு. அந்த கரியில் என்ன கேட்டிங்கன்னா, எவ்வளவு கார்பன் 14 இருக்கணுமோ அதில் 17.5% தான் இருக்குது. ரைட், அப்படின்னா அந்த மரத்துக்கு என்ன வயசாக இருக்கணும், இதுதான் கேள்வி. ரைட், தொல்லியல் பகுதி ஒன்றிலிருந்து மரத்தின் கரித்துண்டுகள் கிடைக்கின்றன. தற்போது உயிருடன் உள்ள மரத்திலிருந்து பெறப்பட்ட சிறுபகுதியில் உள்ள கார்பன் 14 அளவை போல இக்கரியில் உள்ள அதே அளவு மாதிரியில் காணப்படும் கார்பன் 14 அளவு 17.5 மட்டுமே உள்ளது எனில் அம்மரத்தின் வயது என்ன? ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம் கார்பன் 14. ரைட், கார்பன் 14 உடைய ஆஃப் லைஃப் பீரியடு 5730 வருஷம். ரைட், அது பாதியாகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிறது? 5730 வருஷம். இது வந்து நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் நம்ம லேம்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி லேம்டா கண்டுபிடிப்பீங்க? லேம்டா இஸ் ஈக்குவல் டு LN2 டிவைடட் பை இந்த வருஷம். ரைட், ஸோ LN2ங்கிறது 0.693 டிவைடட் பை இந்த 5730 வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது வருஷத்தில் இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் அப்படியே வருஷத்திலே வச்சுக்கலாம். ரைட், வருஷத்தை வச்சுக்கலாம். ஏன் நீங்கள் பாருங்கள், ஏன்னா பின்னாடி நமக்கு ஆன்சரும் பெரிய வேல்யூவாக தான் கிடைக்கும். ஏன்னா தொல்பொருள் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இல்லை, இதை வந்து நாளாக்கி நாளை மணியாக்கி மணி நிமிஷமாக்கி நிமிஷம் செகண்ட் ஆகிற வேலை வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன், இங்கே வச்சு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் ரிலேஷன் இது தான். N இஸ் ஈக்குவல் டு N0 × e⁻⁺ λt. லேம்டா தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு இருக்கணுமோ அதில் 17.5 தான் இருக்குது. 17.5 எடுத்தோம், 100 × 17.5, அதாவது 0.175. அதாவது எவ்வளவு இருந்துச்சோ இந்த எண் எவ்வளவு இப்போ இருக்குன்னா, 0.175 N0 தான் இப்போ இருக்குது. N2 N0 × e⁻⁺λt. அவ்வளோதான் ப்ராப்ளம், முடிஞ்சு போச்சு. N0 கேன்சல் ஆயிரும். ரைட், லேம்டா வேல்யூ தெரியும். இதை சில வேலைகள் செஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோதான் விஷயம். யோசிச்சு பாருங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நான் விளக்குறது பேசுறதுக்கு அதே நேரம் ஆகுதே ஒழிய செய்கிறதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. ரைட், ஸோ N=N0 × e⁻⁺λt. N இப்போ தான் பார்த்தோம், 0.175 N0 = N0 × e⁻⁺λt. N0 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 0.175 = e⁻⁺λt. ஸோ மைனஸ்ல இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் 1/2 போட்டிங்கன்னா அங்கே மைனஸ் போயிடும். ரைட், ஸோ e⁻⁺λt = 1/0.175. எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 5.714. ஸோ ரெண்டு பக்கம் லாக் எடுத்திங்கன்னா இங்கே வந்து லாக் இ போயிடும், தட் இஸ் நேச்சுரல் லாக் எடுத்திங்கன்னா. ஸோ λt = LN 5.714. ஸோ t = LN 5.714 λ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்கள். ரைட், லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1.2 × 10⁻⁴. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இயர்ஸில் வச்சுருக்கோம், சரியா? ஸோ அந்த வேல்யூ அப்படிங்க என்ன செஞ்சுட்டேன், ப்ளக் இன் பண்ணிட்டேன். அப்போனா எனக்கு என்ன கிடைக்குது, 1.743 ÷ 1.2 × 10⁻⁴ கிடைக்குது. இதுக்கு லாக் வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ 14,524 இது போச்சு எனக்கு. நான் அதை அப்ராக்ஸ்மெட் என்ன செஞ்சுக்கிட்டேன், இப்படி கூட எழுதிடலாம், 14,500. ஏன்னா ரொம்ப லாங் பீரியட்லேருந்து இந்த 20 கூட வேண்டியதில்லை. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நிச்சயமாக கஷ்டம் கிடையாது, இந்த மேனிப்புலேஷனுக்கு தான் அந்த நேரம் ஆகும், சரியா? இதெல்லாம் கேட்டால் அப்படி அப்படி எப்படி ஃபுல் மார்க் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாங்கலாம், சரியா?